ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வாழைக்காய் சிப்ஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாழைக்காவை உரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம பீட்ரூட் கேரட் தருவோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும், இதில் கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிப்ஸ் செய்கிறதா இருந்தால் ஒரு பிளேட்டில் சீவி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. இன்றைக்கி எங்கள் டேடி தான் செஞ்சு காமிப்பாங்க. இப்போது சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சீவி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்த சிப்ஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் இது ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கடையில் வாங்குகிற மாதிரி சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நீங்கள் இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த சிப்ஸை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி எல்லா சிப்ஸையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக தான் மசாலா சேர்க்கணும். என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். உப்பு, அதுக்கப்புறமா நல்ல மிளகு பொடி, பெருங்காய பொடி. உங்களுக்கு வேணும்னா வத்தல் பொடி சேருங்க, வேண்டான்னா விட்டுருங்க. எங்கள் வீட்டில் இந்த மூணு தான் சேர்ப்போம், வத்தல் பொடி சேர்க்க மாட்டோம். இதை வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணி கடைசியாக எல்லாத்தையும் நீங்கள் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இதில் நீங்கள் சேர்க்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மசாலா எதுவுமே சேர்க்காம தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட சுவையான சிப்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.